Deepa's designer ஸ்டுடியோ இன் அசோசியேஷன் வித் ரூபின் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீசன் 1 குளோபல் கிட்ஸ் ஃபேஷன் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்து 200 குழந்தைகளை செலக்ட் பண்ணி இவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து சீசன் 1 இருக்க போது ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஆடிஷன்ஸ் செஞ்சு 200 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அது வந்து 10 ப்ராமினன்ட் டிசைனர்ஸோட ஒரு ரேம்ப் ஷோ நடக்க போது, ஒரு ஃபேஷன் ஷோ. இதில் வந்து என்னோட பார்ட் என்னன்னா, என்னை வந்து கோயம்புத்தூர் பிராண்ட் அம்பாசிடராக தேவ் செலக்டட் மீ. ஸோ அதனால தான் நான் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில். அண்டு இதனோட ஹோல் கான்செப்டே என்னன்னா, ஒரு சைல்ட் சேஃப்டி அதை வந்து கூட கொண்டு வராங்க. குழந்தைங்க க்ரூமிங் இருக்க போகுது. இது இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு அம்மா அப்பா பாண்டிங் இருக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபேஷன் ஷோன்னு பார்த்தா இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆனது அப்படிங்கிறது இல்லாமல், அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் ஸ்கூல் அண்ட் அதர் ஸ்கூல்ஸ்லேருந்து குழந்தைகளை வந்து செலக்ட் பண்ணி இவங்களே வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி செலக்ட் ஆன குழந்தைகளுக்கு ஸ்டேயிங்லேருந்து அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அவங்க ஸ்பான்சர் பண்ணி பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டு இந்த ஷோ வந்து செய்ய போகிறாங்க. இதனோட நம்ம யோசிக்கலாம், இது வந்து குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஃபேஷனுங்கிறது வந்து இட்ஸ் அ குளோபல் சினாரியோ. நம்ம நாட்டில் இருந்து எவ்வளவோ ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து ஹாலிவுட், பாரிஸில், எல்லாத்துலேயுமே தே மேக்கிங் இட் பிக் சினி இண்டஸ்ட்ரி. அதனால் இது வந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். அண்ட் குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ்லேருந்து எல்லாமே, அந்த காலத்தில் டான்ஸ் ஆட போகிறானா அப்படின்னு சொன்னது போக, இப்போ டான்ஸ் ஸ்கூல்ஸு, டான்ஸ் மாஸ்டர்ஸுங்கிறது எல்லாமே, எது நல்ல விதமாக பண்ணாலுமே அது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். அந்த ஒரு இன்னேட் டேலண்ட்டை வந்து குழந்தைகளுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த கான்ஃபிடென்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட எல்லா தரப்பிலிருந்தும் குழந்தைகளை வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். இதில் வர்ற 27th அன்னைக்கு கோயம்புத்தூர் ஆடிஷன்ஸ் ஐநாக்ஸில் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ எல்லா குழந்தைகளும், எல்லா அம்மாக்களும் அங்கே இருந்தீங்கன்னா, குழந்தைகளோட செலக்ட் ஆனீங்கிற பட்சத்தில் குழந்தைகளோட நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணலாம். அவங்களோட ஃபினாலேயில் வந்து பெங்களூரில் நடக்க போகிற ஃபினாலே அந்த டேட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது என்னைக்குங்க டேட்ஸு? செப்டம்பர் 22nd வந்து நடக்க போகுது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட அந்த பாண்டிங் டைம் அது கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா அதில் வந்து குழந்தையோட நடக்கலாம். அது ஒரு விஷயம். வெளிநாட்டிலேருந்து குழந்தைங்க, வெளிநாட்டு ஆடிஷன்ஸும் நடந்துட்டுருக்கு. அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு 30 minutes வீடியோ எடுத்துட்டு இப்போ குழந்தைகளோட அவங்க அம்மா அப்பா வந்து ஆடிஷன்ஸுக்கு இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாலாஜி, எஸ்டிசி அவங்க தான் வந்து குழந்தைகளை க்ரூம் பண்ண போகிறாங்க. அவங்க தான் வந்து மெயின் இது, க்ரூமிங்லேருந்து இந்த சேஃப்டி இதில் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ நம்ம கோயம்புத்தூர் குழந்தைகளுக்கு, கோயம்புத்தூர் பேரண்ட்ஸுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். குழந்தைகளை வந்து அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குதா இல்லையா, ஏன்னா நம்மளோட ஆசைக்கு குழந்தைகளை விடணும் அப்படின்னு இல்லாமல், குழந்தைக்கு அந்த டேலண்ட்டும் இருக்கா, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கா அப்படின்னா அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டேலண்ட்டை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். அண்ட் வாக்கிங் த ரேம்ப் கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஆல்.